எங்க வந்திருக்கோம்னா ஈசிஆர்ல இருக்க எம்சிசி ஹால் வந்திருக்கோம். ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் பார்க்க போறோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம், சாப்பிட போறோம், எல்லாமே பார்க்க போறோம். செம என்ஜாயா இருக்க போது வாங்க நம்ம கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்காக வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடுக்குறாங்க. செம்மையா எம்மியா இருந்தது, செம்மையா ஜில்லுன்னு சூப்பரா இருந்தது. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா non-vegetarian பாக்குறோம், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம vegetarian menu பார்க்க போறோம். வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருந்தது. பாத்தீங்கன்னா கொதிக்க பாத்தீங்கன்னா நம்மளுக்காக 65 வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸ்வீட் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக சேமியா புட்டிங் வச்சிருக்காங்க. செம்மையா மில்க் மேட் எல்லாம் போட்டு நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு சுட சுட இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது, வேற லெவல் டேஸ்ட்ல இருந்ததுங்க. செம்மையா சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஹீரோ பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பாருங்க, அந்த மீட் பாருங்களேன் எப்படி இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி மீட் எவ்வளோ பெருசும் கொடுக்குறாங்க நம்ம நியூஜேகே கேட்டரஸ். எப்படி மீட் பாருங்க, எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்படியே ரெட்டிஷா செம்மையாக இருக்குது. கொதிக்க கொதிக்க அந்த சாப்பாடோட அந்த மீட்டு பா வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சாப்பிடும் போது ஐயோ வேற லெவலில் இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எப்பவுமே வந்து ரைத்தாவோடு சாப்பிடுவோம், ஆனியன் ரைத்தா.
அந்த பிரியாணி மீட் வச்சு அந்த மட்டன் பிரியாணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. அந்த கலர், அந்த எல்லா ஆயில் எல்லாமே சூப்பராக கரெக்டாக செம்ம டேஸ்டாக இருந்தது. ரொம்ப ருசித்து ரசித்து நான் அன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். அன்றைக்கி அந்த டின்னரை சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிஞ்சால் ஷாப்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய மிளகெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைசி, கொஞ்சம் அந்த புளிப்பு, அந்த எல்லாமே சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு. அந்த பிரிஞ்சால் ஷாப்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரியாணியோடு எப்படி இருக்கோன்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மீட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. நல்லி எலும்போடு வந்திருக்கேன் எனக்கு ஒரு கறி, சூப்பராக இருக்குது பாருங்களேன். எப்படி வெந்திருக்கு பாருங்கள், அப்படியே நம்ம அசால்ட்டாக அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து முட்டை ஆம்லேட் வச்சுருக்காங்க. கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு லைவாக போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. முட்டை ஆம்லேட்டோட அந்த மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஆம்லேட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் நம்ம எப்படி ஒரு அம்மா போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. முட்டை ஆம்லேட்டோட கொஞ்சம் மீட் வச்சு கொஞ்சம் பிரியாணியோட டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அந்த மூணு காம்பினேஷனும் அப்படி ஒன்றா சேர்ந்து சாப்பிடும் போது அப்படி இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வச்சுருக்காங்க, செம்ம சூடாக இருந்தது. மேலே இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிரன்ச்சியாக இருந்தது, உள்ளே அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக தார் மாறாக இருந்தது. சுட 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 ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க நம்ம கேட்டரர்ஸ் பார்த்திங்கன்னா, சூப்பராக இருந்தது. நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லாமே தனித்தனியாக சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முட்டை ஆம்லெட்டில் எல்லா ஐட்டத்தையும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முட்டை ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் மீட் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரைத்தா, பிரிஞ்சால் சாப்ஸு, 65 நான் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக எடுத்து பாருங்கள், 65 சுட சுட இருக்குது. அதையும் வச்சுட்டு கொஞ்சம் ரைஸையும் வச்சுட்டு அப்படியே ஒரு பேக் பண்ணி ஒரே வாயில் அப்படியே உள்ள அனுபவம். இவ்வளோ பெருசு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி உள்ள அமுச்சுட்டு எப்படி இருந்தே தெரியுமாங்க, வேற லெவலில் இருந்தது. எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சடாக ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டு, பயங்கரமாக இருந்தது. நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தேன். பார்க்குற உங்களுக்கும் அப்படி பயங்கரமாக இருக்கும் இல்லைங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். நம்ம நியூஜேகே கேட்ரிங்களோட பிரியாணி செம்மையாக இருக்குது, செம்ம மாதம் இருக்குது. வைஃப் ஃபுல்லாகிடுச்சு அன்றைக்கி சாப்பிட்டு, அன்றைக்கி இந்த மெனுவை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடாம அந்த ஃபங்க்ஷனை முடிக்க முடியுமா? ஆமாங்க, நம்மளுக்காக ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. நம்ம நியூஜேகே கேட்ரஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, வேற லெவல் டேஸ்ட் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம கிரன்ச்சியாக, அந்த நட்ஸ் எல்லாம் செம்ம கிரன்ச்சியாக சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு அப்படி சூப்பராக டேஸ்ட் பண்ணி வேற லெவல் டேஸ்ட்டுங்க. பக்கத்துலேயே வேறு பீச் மாதிரியா செம்மையாக என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க, நானும் செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஸ்வீட் பீடா கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பையா பாருங்கள் ராஜஸ்தான் ஸ்டைலில் நல்லா அழகாக ரோல் பண்ணி சூப்பராக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் வாங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க, நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஹலோ மேம், ஹாய், பேர் சொல்லுங்கள். சூர்யா. சாப்பிட்டீங்களா? சொல்ல சாப்பிட்டு, மட்டன் வாஸ் குட் ஆக்சுவலி, நல்லா இருந்தது. பேபி ஆல்சோ என்ஜாய் த லாட். Service is nice. Good. Overall is very nice. இந்த ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. The sweet was very nice. டிஃப்ரெண்டாக இருந்தது ஆக்சுவலாக. யூஸ்வலாக இருக்கிற ஸ்வீட் எல்லாமே நைஸாக இருந்தது. ஓகே. ஆல்சோ மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, பேபிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஐ லைக் இட் லாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். வந்தோம், வந்த வேலையை பார்த்தோம், செம்மையாக இருந்தது. நீங்கள் மட்டன் பிரியாணி பயங்கரமாக இருந்தது, நிறைய நல்லி பீஸாக வச்சு நாங்கள் நல்லா சாப்பிட்டேன், செம்மையாக மாசாக இருந்தது. இப்போ நாங்கள் வீட்டு கிளம்புற டைம் ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்க இந்த மெனுஸ் உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மெனுஸ் வேணும்னா நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். நம்ம நியூ ஜேகே கேட்ரிங் குமார் சாரோட நம்பர் இருக்கும், ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். நீங்கள் இப்போவே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், இப்போவே கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக நம்ம சேர்ந்து ஃபங்க்ஷனை செய்யலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போடப்போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திருவாண்ட் ஜெடி பை. அடுத்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த பை கொடுக்குறாங்க, நம்ம நியூ ஜேகே கேட்டரஸ் இதுவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வாங்கினோம், ஹாப்பியாக டாட்டா பை பை சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.